அனைவருக்கும் வணக்கம். நவீன மனநல மருத்துவத்தோட தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதன் பிறக்கும்போது அவனோட மனம் வந்து எழுதப்படாத வெற்றுத்தாள் மாதிரி தான் இருக்கும். அதாவது புதுசாக வாங்கின நோட் புக் மாதிரிக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறமா அவன் பார்த்து கேட்டு உற்று அறியும் சம்பவங்கள் மூலமாக மெல்ல மெல்ல அவன் நல்லது கெட்டதெல்லாம் பகுத்தறியும் திறனை ஏற்படுத்திக்கிறான். இந்த பகுத்தறியும் திறன் வந்து குறையும் போது அவன் குழப்பவாதியாகி மன அமைதி கெட்டு தன்னோட உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு அமைதி இல்லாமல் இருப்பான். அதாவது கிறுக்கப்பட்ட காகிதமாக மாறிடுறான். சில பேர் வந்து விதிவிலக்காக சலனம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்க தான் நிம்மதியாக தூங்குவாங்க. முக்கியமாக மன சோர்வு, பதற்றம், பயம், தாழ்வு மனப்பான்மை, தோல்வி, விரக்தி, ஆதரவற்ற நிலை, பாதுகாப்பற்ற நிலை, ஈடு செய்ய முடியாத இழப்பு, பல வகையான நோய்களாலேயும் நிறையா பேர் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோவில் எந்த வகையான தூக்கமின்மையாக இருந்தாலும் அதை முழுமையாக குணமாக்கிறதுக்கு நீங்களே செல்ஃபாக செஞ்சுக்கக்கூடிய, நீங்களும் மற்றவங்களுக்கு செஞ்சுவிடக்கூடிய, நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியமான வர்மத்தை பற்றி ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக விரிவாக சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. தூக்கமின்மையை மருத்துவர்கள் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இனி நானும் இந்த வீடியோவில் சில இடங்களில் இன்சோம்னியா அப்படின்னு தான் சொல்லுவேன். இது பழக்க தோஷத்தில் என்ன ஏரியாவும் வந்துடுது. உலக அளவில் குழந்தைங்களை விட பெரியவங்க 10% இருந்து 30% வரைக்கும் இன்சோம்னியா அப்படிங்கிற இந்த தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்களை விட 65 மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக 40% பெண்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூக்கமின்மையை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை வந்து நிலையற்ற தூக்கமின்மை. இதை வந்து மருத்துவ ரீதியாக ஆங்கிலத்தில் டிரான்சியன்ட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. பல காரணத்தினால குறைவான நேரம் தூங்கிறது, அப்புறம் அதே பழக்கமாகி தூக்கமின்மையாக மாறிடும். இது இந்த தூக்கமின்மை நோய்க்கான ஆரம்ப நிலை. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, சாஃப்ட்வேரில் அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மருத்துவர்கள், முக்கியமாக அவசர கால சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள், டிரைவர்கள், வெடி வெடி வண்டி ஓட்டுறவங்க, காவல்துறையினர், நைட் வாட்ச்மேன், இவங்களுக்கெல்லாம் என்னார் அவங்க படுக்கிறாங்க, என்னார் எந்திரிக்கிறாங்கன்னே தெரியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மாதிரிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த முதல் வகை தூக்கமின்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்ததாக 2வது வகை தூக்கமின்மையை தீவிரமான தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை வந்து அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் படுத்து சில நிமிஷத்துலேயே தூங்கிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில 4 தடவை 5 தடவை வெடியும் காட்டி எழுந்திரிச்சிடுவாங்க. வெடிகிற வரைக்கும் நிம்மதியில்லாத தூக்கமாக தான் இருக்கும். இது பல வகையான உடல் மன நோயால் சிரமப்படுறவங்க இந்த 2வது வகை தூக்கமின்மையை அனுபவிப்பாங்க. உதாரணத்துக்கு டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோயாளிகள், மன அதிர்ச்சியில் இருக்கிறவங்க, நுரையீரல் நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். இதை வந்து ஷார்ட் டேர்ம் இன்சோம்னியா ஆர் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 குறைவான காலகட்டத்துக்குள்ளே இதை சரிப்படுத்திக்கலினா இது 3வது வகை தூக்கமின்மையாக மாறும். அடுத்ததாக 3வது வகை தூக்கமின்மையை நாள்பட்ட அல்லது நீடித்த தூக்கமின்மை அப்படின்னு தமிழ்லையும் கிரானிக் இன்சோம்னியா அப்படின்னு மருத்துவ ரீதியாக ஆங்கிலத்துலேயும் சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தருக்கு பல மாதங்கள் அல்லது பல வருஷங்களாக தூக்கமின்மையால் அவதிப்பட்டாங்கன்னா அதை கிரானிக் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க.
இதில் மேலும் மூணு வகையான உட்பிரிவுகள், அதாவது சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் இன்சோம்னியா, ரெண்டாவது மிடில் இன்சோம்னியா, மூணாவது டெர்மினல் இன்சோம்னியா. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரிக்கு சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து படுக்கைக்கு போயிடுவாங்க, பல மணி நேரம் தூக்கம் வராமல் அந்தட்டு இந்தட்ட புரண்டுட்டு இருப்பாங்க. எந்நேரம் தூங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, விடிய காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிடுவாங்க. இதுக்கு பேர் இனிஷியல் இன்சோம்னியா. ரெண்டாவது மிடில் இன்சோம்னியாவில் பார்த்தீங்கன்னா, அவங்க போய் படுத்த உடனே தூங்கிடுவாங்க, ஆனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் முழிச்சாங்கன்னா வெடி வரைக்கும் தூக்கம் வராது, சாம கொடைங்க மாதிரிக்கு அந்தட்டு இந்தட்டு நடந்துட்டு இருப்பாங்க. நல்லா ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. மூணாவது வந்து டெர்மினல் இன்சோம்னியா. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுத்துருவாங்க, நல்லா தூங்கிடுவாங்க, ஆனால் வெடி காலையில் கோழி ஓவுறதுக்கு முன்னாடி இவங்க எந்திரிச்சுக்குவாங்க. இவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் சாவலே கூவு, அட நாம் நேரமாக எந்திரிச்சிட்டோமான்ட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இதை தான் வந்து டெர்மினல் இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிறது. இப்படி தூக்கமின்மைங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது, இப்போ சொன்ன மாதிரி பல வகை இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற இந்த வர்ம சிகிச்சையோட சிறப்பே இதை எல்லா வகையான தூக்கமின்மைக்கு நீங்கள் தைரியமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக எல்லாரும் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6 மணி நேரத்துக்கு கம்மியாகவும் அல்லது 8 மணி நேரத்துக்கு அதிகமாகவும் தூங்குறவங்களோட இறப்பு விகிதாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா யூஎஸில் கேன்சர் சொசைட்டியில் 11 லட்சம் பேர்த்த வச்சு நடத்தின ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தூக்கமின்மையால் இன்னும் பல பக்க விளைவுகளும் பல நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஞாபக சக்தி குறைதல், முடிவெடுக்கும் திறன் குறைதல், மனக்குழப்பம் ஏற்படும், அதிக கோபம் எரிச்சல், செயல் திறன் குறைதல், நோய் எதிர்ப்பாற்றல் குறைதல், உடல் எடை அதிகரிக்கும், இருதயம் பலவீனமாகும், இரத்த கொதிப்பு ஏற்படும், சர்க்கரை நோய் அதிகரிக்கும். அடுத்ததா தூக்கமின்மையை குணமாக்கக்கூடிய ரகசிய வர்மஸ்தானத்தை பற்றி பார்க்கலாம். இதை எதுனால ரகசியமாக வர்ம ஆசான்மார்கள் பாதுகாத்தாங்கன்னா, சில வர்மங்களில் ஏற்படும் பாதிப்புகள் பல தீர்க்க முடியாத உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர்னு பல விருதுகளை வாங்கின என்னோட ஃபேவரட் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் இந்தியன் படத்து மூலமாக இந்த வர்ம கலையையும் முக்கியமாக வர்ம மருத்துவத்தையும் உலகறிய செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு என்னோட மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் இந்தியன் தாத்தாவாக கமல் சார் கையாண்டது வந்து வர்ம அடிமுறை. அந்த வர்ம அடிமுறையால் பாதித்த வர்மங்களையும் செயல் இழந்த உடல் பாகங்களையும் குணமாக்கிறதுக்கு செய்யும் உடனடி, அதாவது எமர்ஜென்சி ரெக்கவரிக்கு பயன்படுத்தப்படும் வர்ம இலக்கு முறையையும் அந்த படத்தில் காட்டியிருப்பார். அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த இலக்கு முறைக்கு பேர் தான் வர்ம மருத்துவம். அந்த மாதிரி வர்ம பாதிப்புகளை குணமாக்க பயன்படும் எமர்ஜென்சி வர்ம ஸ்தானங்களை அடங்கல் அப்படின்னு வர்ம மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான அடங்கல் ஸ்தானத்தை தான் தூக்கமின்மையை குணமாக்குறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் வர்மம் கற்றுக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்தது வந்து கமல் சாரோட இந்த இந்தியன் படம் தான். அதை குறைஞ்சது ஒரு 15 தடவையாவது பார்த்துருப்பேன். தூக்கமின்மையை குணமாக்குற இந்த அடங்கல் ஸ்தானம் நம்ம கைகளில் தான் இருக்குது. அதோட சரியான இருப்பிடத்தை சதுரமணி சூத்திரம் அப்படிங்கிற வர்ம நூலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலத்தை இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறீங்க. அதாவது இந்த அடங்கலுக்கு கை அடங்கல் அப்படின்னு பேர். இது கையில் இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலும் இந்த பெருவிரலும் சேர்ற இடத்துக்கு வெப் ஸ்பேஸ் அல்லது கை கவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 விரல் மேலே தான் இந்த கை அடங்கல் வர்மம் இருக்குது. அதாவது இந்த பெருவிரலுக்கு நேர் மேலேயும்
இந்த கட்ட விரலோட எலும்பும் சேர்ற இடத்துக்கு பக்கத்துலேயும் இருக்கிறது தான் கை அடங்கல். நல்லா தூங்கிறதுக்கு இந்த வர்மத்தை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்களே இண்டிவிஜுவலாக செஞ்சுக்கிறது, அதாவது உங்களுக்கு நீங்களே இந்த வர்மத்தை தூண்டிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, உங்கள் ரைட் ஹேண்டில் இந்த கட்டவரலோட இந்த பகுதியை வந்து அந்த வர்மத்து மேலே இப்படி வைங்க, வச்சு லேசான ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி மேலே கீழே ஒரு 5-10 தடவை செய்யுங்க. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வர்ம தூண்டுதல் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ரைட் ஹேண்டோட கட்ட விரலோட இந்த பகுதியை வந்து ஆப்பனண்ட்டோட இந்த வர்மத்து மேலே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டோட கட்ட விரலை இப்படி கீழே இருக்கிற கட்ட விரல் மேலே வச்சு, இந்த ஆள்காட்டி விரல் வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரிக்கு வச்சு லேசான அழுத்தம் கொடுத்து இப்படி மேலே கீழே ஒரு 5-10 தடவை வரைக்கும் செஞ்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது ஒரு கையில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, இல்லை 2 கையிலையும் செஞ்சிங்கன்னா தான் நல்ல தூக்கம் வரும். இதை எத்தனை நாளைக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு ஒரு 7 நாளைக்கு டெய்லி சாயந்தரம், அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார இந்த வர்மத்தை 2 கையிலையும் தூண்டி விட்டீங்கன்னா, நைட்டு 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் வரும். காலையில் வரைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. ஒரு 7 நாளைக்கு டெய்லி இந்த வர்ம தூண்டுதல் செஞ்சுக்குங்க. பர்டிகுலராக சாயந்தரம் 6-7 மணிக்கு தான் இதை செய்யணும். அதுக்கப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு 1 முறை உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை பூர்ணமாக குணமாகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இதனால எந்த கெடுதலும் கிடையாது. இந்த அடங்கல் ஸ்தானத்தை எனக்கு சொல்லி கொடுத்த வர்ம ஆசான் திரு தாமஸ் நாடார் அவர்களோட பாதம் பணிந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை பயன்படுத்தி நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் தூக்கமின்மையை குணமாக்கியிருக்கிறேன். இன்னைக்கு சில நிமிஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த அபூர்வ அடங்கல் ஸ்தானத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. இந்த தூக்கமின்மைக்கு இன்னும் பல நல்ல மருந்தில்லா மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் இனி அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்ட் பார்ட்டாக சொல்ல போகிறேன். இந்த வர்ம சிகிச்சையோட அதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தூக்கமின்மை மட்டுமில்லை பல வகையான மன நோய்களையும் ஈஸியாக குணமாக்கிடலாம். அதனால் பொறுமையாக இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டையும் பார்த்து பயன்படுத்திக்கங்க. நல்லா ஆனந்தமாக தூங்கி ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆனந்தமாக தூங்கி ஆரோக்கியமாக இருப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.